மர்மமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல எப்பவுமே ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும். அறிவியல், தகவல் தொடர்பு, தொழில்நுட்பம்னு எல்லாத்துலயும் உலகத்தையே தான் பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்க அமெரிக்காவில கூட இன்னும் பேய் கதைகள் உலாவிட்டு தாங்க இருக்கு. அமெரிக்காவோட தென்கிழக்கு பகுதியில சுமார் 520 சதுர கிலோமீட்டர்கள் கொண்ட ஒரு மர்ம இடம் இருக்கான். இந்த இடத்துல திடீர் திடீர்னு வானத்துல இருந்து ஒளி வருமா, நெருப்பு பந்துகள் வருதுன்னு, ஏலியன்கள் வந்து போறாங்கன்னு, மனுஷன போலவே மனித குரங்குகள் மிகப்பெரிய உடல் அமைப்போட இங்க இருக்குன்னு, நெருப்பு போல மனித உருவம்னு பலவிதமான வினோதங்கள் இந்த பகுதியில இருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த இடத்த பத்தி சொல்லப்படுற கதைகள் சிலிர்க்கவும் பயப்படவும் வைக்குதுங்க. இந்த இடம் பத்தி பெரும்பாலான கதைகள் எல்லாமே ஏலியன் சம்பந்தப்பட்டவையா இருக்கு. திடீர்னு தோன்ற மிக பிரகாசமான ஒளி பந்து இந்த இடத்துக்கு நேரா வானத்துல இருந்து தெரியும் வெளிச்சம், அசையும் நெருப்பு உருவங்கள்னு நேரடியா பார்த்தா மாதிரியே சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. மிகப்பெரிய காலடி தடங்கள் இந்த பகுதியில தோன்றி அடிக்கடி மிரள வைக்குதுன்னு சொல்றாங்க. மிரட்டலான டிராகன் மாதிரியான பறவைய பார்த்தவங்களும் உண்டு. 12 அடி நீளமான சிறகுகள் வச்ச வித்தியாசமான பறக்கும் ஜந்துக்களை பார்த்தவங்களும் உண்டு. பதட்டத்தோட பதுங்கு குழியாகவே இன்னும் இந்த இடம் இருக்குங்க. ஆனா இந்த இடம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னாவும் சுற்றுலா பயணிகளால பார்க்கப்படுது. இங்க இருக்கிற அக்கோமாக் ஸ்வாம்ப் அப்படின்ற சதுப்பு நில பகுதி ஆவிகள் வசிக்கிற இடமா சொல்றாங்க. பிரிட்ஜ் வாட்டர் ட்ரையாங்கிள் பகுதிக்குள்ள அடங்குற வகையில இருக்கிற டைட்டன் ராக் அப்படின்ற பாறை கூட சாத்தானோட முக அமைப்பு கொண்டதா இருக்குன்னு சொல்றாங்க. ஃப்ரீ டவுன் ஃபால் ரிவர் ஸ்டேட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற வனப்பகுதிக்கு போறவங்க எல்லாம் விலங்குகளாலேயோ இல்லனா வேற ஏதோ அமானுஷ்யங்களாலேயோ கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வனப்பகுதிக்கு போறவங்க எல்லாருக்கும் மூளையில பாதிப்பு ஏற்பட்டு அவங்களே அவங்கள தாக்கிக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த வனப்பகுதியில இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மனித முகம் மாதிரி செதுக்கப்பட்டிருக்க ப்ரொஃபைல் ராக் ஒரு மனுஷன் பேய் மாதிரி கை கால்களை நீட்டி உட்கார்ந்துருக்கிறது மாதிரி தெரியும் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. இது தவிர பல கற்கள்ல ஆத்மாக்கள் இருக்கிறதாகவும் பேய்கள் இருக்கிறதாகவும் மக்கள் நம்புறாங்க. அதனாலேயே இந்த முக்கோண பகுதிய இன்னைக்கும் பயத்தோடய பாக்குறாங்க. இந்த இடம் தொடர்பா ஆய்வுகள் நடத்த பல ஆய்வாளர்களும் போயிருக்காங்க. 2013 வருஷம் இந்த பகுதிய ஆய்வு செய்ய போன ஆரன் கேடியக்ஸ் இந்த இடம் தொடர்பா வந்த தகவல்களை வச்சுக்கிட்டு ஜாலியா ஆய்வு செய்யலாம் அப்படின்னு புறப்பட்டிருக்காரு. ஆனா அவரே நான் கூட இந்த இடத்த பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. 1983 வருஷம் வெளியான மிஸ்டீரியஸ் அமெரிக்கா அப்படின்ற புத்தகம் இந்த இடம் பற்றி விரிவா விவரிச்சிருக்கு. இந்த இடத்துல நிகழ்ற அமானுஷத்துக்கு பின்னால இருக்கிற காரணங்களை இந்த புத்தகத்துல பேசியிருக்காரு. அதை எழுதின லாரன் கால்மன் அவர்தான் இந்த முக்கோணத்தோட 3 புள்ளிகளையும் துல்லியமா கண்டறிஞ்சு பதிவு செஞ்சிருக்காரு. தென்கிழக்குல ரெஹோபாத், வடக்கே அபிங்டன், தென்கிழக்குல ஃப்ரீ டவுன் ஆகிய 3 புள்ளிகள் தான் இந்த முக்கோணத்தோட புள்ளிகள் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காரு. அதாவது இந்த முக்கோணத்தோட கோடுகளா சொல்லப்பட்டு சாலையோட இடது பக்கம் நிக்கிறதுக்கும் வலது பக்கம் நிக்கிறதுக்கும் கூட உங்களுக்கு வேறுபாடு தெரியும்னு சொல்றாங்க இந்த முக்கோண பகுதிக்கு போனவங்க. ஆனா இந்த பிரிட்ஜ் வாட்டர் ட்ரையாங்கிள் அப்படின்றதே ஒரு கற்பனை கதைன்னு பல ஆய்வாளர்களும் தெளிவுபடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த முக்கோண பகுதிக்குள்ளதான் டான்டன், பிராக்டன், ரேனம், பெர்க்லி, டைட்டன், ஈஸ்டன், நார்டன், மான்ஸ்பீல்ட் உட்பட பல நகரங்கள் வருது. இந்த நகரங்கள்ல ஆயிரக்கணக்கான மக்களும் வசிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த பாதிப்புமே வரல. இந்த முக்கோணம் தொடர்பான கருத்துக்கள் எல்லாமே பெர்முடா முக்கோணம் குறித்த வதந்திகள்ல இருந்தோ கற்பனைகள்ல இருந்தும் கூட உதிச்சிருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க.